கண்மணிகளுக்கு வணக்கம் உலகில் உள்ள எல்லா உயிர்களும் நலமுடன் வாழ எல்லாம் உள்ள இறைவனை வணங்குவோம் கண்மணிகளே போன வகுப்பில் நாம் கவிதை பேழை மணிமேகலை அதில் பாதி பகுதியை நாம் படித்தோம் மீதி பகுதியை இந்த வகுப்பில் பார்க்கலாம் பாருங்கம்மா தன் மணர் பந்தரும் தன் மணர் பந்தரும் அப்படி என்றால் என்ன தன் என்றால் தன்மை மணர் மணர் என்றால் மணல் பந்தர் என்றால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பந்தல் குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களிலும் அதாவது அந்த இந்திர விழா வந்து எப்படி நடைபெறுகிறது அதுக்கு என்னென்ன அலங்காரங்கள் செய்கிறாங்க அவங்க என்னென்ன ஏற்பாடுகள் பண்ணுறாங்க வீட்டை எப்படி அலங்காரம் பண்ணுறாங்க அப்படின்னு அழகாக அந்த கவிதை படையில் வந்து சொல்றாங்க ஒரு விழா கொண்டாடும் போது நம்ம என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்வோம் அதை வந்து முரசறிந்து வந்து அவங்க சொல்றாங்க அதன்படி அவங்க வந்து மக்கள் வந்து செய்றாங்க சரியா தன் பந்தரும் அதாவது குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களிலும் தாழ்த்தரு பொதியிலும் அந்த விழாக்களை வந்து விழா நடைபெறக்கூடிய இடத்த வந்து அந்த ஊரையே வந்து அந்த நகரத்தையே வந்து அவங்க என்ன பண்றாங்க விழா கோலம் மாதிரி அழகாக வடிவமைக்கிறாங்க அழகுப்படுத்துகிறாங்க தாழ் தரு பொதியிலும் அதாவது தாழ் தரு இருந்து மரம் மரங்கள் தாழ்ந்து நிழல் தரும் பொதி என்றால் இருந்து மன்றம் ஊர் மன்றங்களிலும் புண்ணிய நல்லுறை அதாவது நல்லுரை என்றால் நன்மையான உரை அதாவது நல்லவற்றே சொல்லக்கூடிய நல்லனை பற்றி ஒரு சொற்பொழிவு புண்ணிய நல்லுறை என்றால் உரை என்றால் சொற்பொழிவு புண்ணிய என்றால் நல்ல ஒரு சொற்பொழிவு நல்லனை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சொற்பொழிவு அறிவீர் பொருந்து மீன் மேம் வந்து ரீட் பண்ணும்போது நீங்கள் புத்தகத்தை வச்சு ஒவ்வொரு லைனாக பார்க்கணும் அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் மேம் வந்து உங்களுக்கு மீனிங் சொல்கிறேன் அந்த மீனிங்கை வந்து நீங்கள் நல்லா கவனிக்கணும் அப்படி ஒவ்வொரு வேடாக நீங்கள் பார்க்கணும் பார்த்தா தான் செய்யுள்ளா புரிந்து உங்களுக்கு புரிஞ்சு வந்து நீங்கள் அப்புறமா படிப்பீங்க அந்த நாட்டை வந்து அந்த நகரத்தை வந்து எப்படி அழகுப்படுத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியணுன்னா ஒவ்வொரு சொல்லும் நான் வாசிக்கும் போது அதனுடைய மீனிங் சொல்லும்போது நல்லா கவனிங்க கை வச்சு பாருங்கள் அறிவீர் பொருந்து மீன் அதாவது இதை பற்றி தெரிந்தவர்கள் எல்லாரும் கூடுங்கள் அறிந்தவர்கள் அறிவீர் என்றால் அறிந்தவர்கள் கூடுங்கள் ஒட்டிய சமயத்து அதாவது அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக சமயங்கள் இருக்கும் ஒவ்வொரு சமயம் இருக்கும் இந்து சமயம் இல்லை இந்து சமயத்திலே வேறு வேறு இது இருக்குது என்னெல்லாம் சொல்லுவாங்க புத்த மதம் சமண மதம் பௌத்த மதம் அப்படிலாம் அதுலேயே ஜெயின மதம் அதுலேயே நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஒட்டிய சமயத்து அவங்க என்னென்ன சமயத்துல இருக்கிறாங்களோ அவரவர் சமயத்து உருபொருள் வாதிகள் உரிய உட்பொருள் அறிந்து வாதி விடுவார் அதுல வந்து அந்தந்த சமயத்தை பற்றி வாதிவிடுவர்கள் வந்து அங்கே வந்து நிறைய பேர் குழுமி இருப்பாங்க எங்கள் சம எங்கள் சமயத்தில் தான் நல்ல கருத்துக்கள் இருக்குது நாங்கள் தான் கடைபிடிக்கிறோம் அப்படின்னு அந்த அதை வந்து வாதிக்கக்கூடியவங்க வந்து நிறைய பேர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காங்க பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் பட்டி மண்டபத்தையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பட்டி மண்டப முறைகளை தெரிந்து அதை பற்றி என்ன ஒவ்வொரு சமயமும் எப்படி இருக்குது எது நல்ல சமயம் சமயங்கள் எல்லாமே நல்ல சமயம் அதை பற்றி வாதிடுவாங்களாம் வாதிட்டு தீர்வு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பற்றா மக்கள் மக்கள் என்றால் இந்த இடத்துல வந்து பகைவர்கள் அப்படின்னு வருது பற்றா என்றால் மாறுபாடு கொண்ட பற்றா மக்கள் அப்படின்னா மாறுபாடு கொண்ட மக்கள் என்றால் பகைவர்கள் தம்முடன் ஆயினும் அவர்கள் மீதும் தம்முடன் அவர்கள் மீதும் செற்றமும் செற்றம் என்றால் கோபம் செற்றமும் கலாமும் செய்யாத அகலுமேன் அதாவது கோபமும் பூசலும் கோபமும் பூசலும் கொள்ளாது அவர்களை விட்டு விலகி நில்லுங்கள் அதாவது ஒருத்தருக்கு சண்டை சண்டை போடக்கூடாது விலகி நில்லுங்கள் அப்படின்னு அழகா சொல்றாங்க வெண்மணர் குன்றமும் அதாவது குன்றம்னா என்னது வெண்மையான குன்றுகளிலும் வெண்மணர் குன்றம்னா என்னது வெண்மையான மணர் குண்டுகளிலும் விரிப்பூஞ்சோலையும் விரிப்பூஞ்சோளையும் என்னது மலர் செறிந்த பூஞ்சோலைகளிலும் விரிப்பூஞ்சோலையும் அப்படி என்றால் மலர் செறிந்த பூச்சோலைகளிலும் தன்மணல் துருத்தியும் அதாவது தன்மணல் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் குளிர்ந்த மணல் குளிர்ந்த துருத்தி ஆற்றடை குறைகளிலும் ஆற்றடை ஆற்றுப்புறத்திலையும் தாழ் பூண்துறைகளும் அதாவது மரக்கிளைகள் மரக்கிளைகள் ரொம்ப நிழல் தரும் தண்ணீர் துறைகள்லையும் அதுல கூட நீங்க அழகுப்படுத்தணும் தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல கூட நீங்க அழகுப்படுத்தணும் அப்படின்னு அழகா சொல்றாங்க தேவரும் மக்களும் அதாவது தேவர் என்றால் யாரு வானுலகத்தில் இருக்கக்கூடிய தேவர்களும் மக்கள் என்றால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் மனிதர்களும் ஒத்துடன் தெரிதரும் அதாவது அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றுபட்டு மகிழ்வோடு உலாவி அந்த இடத்துல வந்து தேவர்களும் வருவாங்களாம் மனிதர்களோடு சேர்ந்து கடவுளும் வந்து 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 அந்த அந்த இடத்துல காண அழகா உலா வருவார்களாம் என்னது நாலு ஏழு நாலேழு இருபத்தெட்டு ஏழு நாள் இருபத்தெட்டுன்னு சொல்லுவாங்க அந்த இருபத்தெட்டு நாட்களிலும் நன்கரிந்தீர் என அதாவது நீங்க அந்த இருபத்தெட்டு நாள் அந்த விழா கொண்டாடுறாங்க இந்திர விழா அதை நீங்க நன்கு கொண்டாடுங்கள் என்று ஒளிர் வாழ் மறவரும் ஒளிர்வாழ் என்னது ஒளிர் வீசும் ஒளிர் அதாவது நல்ல ஒளி வீசும் வாழ இந்தியா மரவர்னாலே யாரு நல்ல வீரர்கள் காலாட்படையினரும் சரி அவங்களும் வராங்க தேவரும் மாவும் தேர்ப்படையினர் தேவர் இதில் வந்து தேவர் இதில் என்ன குறிக்குது தேர்ப்படையினரும் அதாவது காலாட்படையினரும் இப்போ நமக்கு வந்து முப்படை இருக்குதுல்ல இராணுவ படை இருக்குது கா அது பிறகு வானத்தில் அந்த படை இருக்குது அப்புறம் விமானப்படை இருக்குதுல்ல விமானப்படை காலாட்படை அந்த மாதிரி தேர்ப்படையும் குதிரைப்படையும் யானைப்படையும் காலாட்படையும் அந்த காலத்தில் இருந்தது இப்போ நமக்கு முப்படை இருக்கிற மாதிரி படையினரும் மாவும் என்றால் குதிரைப்படையினரும் சரியா களிரும் சூழ்ந்துற களீர்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் யானை அந்த யானை படையினரும் அதாவது காலாட்படை தேர்ப்படை குதிரைப்படை யானைப்படை எல்லோரும் சூழ்ந்து வர கண்முரசி எம்பு அழகான அகண்ட முரசினை இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்களா நல்ல முரசு வச்சு நல்லா அடிக்கிறாரு அகண்ட முரசினை அரைந்து பசியும் பிணியும் பகையும் நீங்கி பசி என்றால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பிணி என்றால் நோய் அந்த பசியும் நோயும் பகையும் நீங்க அதாவது பசி வந்து ரொம்ப மோசமானது அது ஒரு நோய் அந்த அந்த பகை அதை வந்து நீங்க அந்த விழா காலத்தில் யாருக்குமே பசி இருக்காது இப்போ நம்ம ஒரு திருவிழா கொண்டாடும் போது நிறைய பேர் அன்னதானம் பண்ணுவாங்க கோயில் இது பண்ணுவாங்க அந்த நேரத்தில் யாருமே பசியால் மாட்டாங்க பசியும் வளனும் சிறக்க பசியும்னா மழை மழையும் வளமும் எங்கும் பெருகுவதாகுக என வாழ்த்தி ஏன்னா என்றால் என்னை வாழ்த்தி அணிவிழா அறைந்தனன் அகநனர் ம அகநகர் மரிங்கன் அதாவது மே மேற்கண்ட செய்திகளை நகருக்கு இதெல்லாம் சொல்றது யாரு முறைசரிவன் வந்து முரசரிச்சுக்கிட்டு நீங்க இப்படி இப்படி விழாக்கள் கொண்டாடணும் அழகா கொண்டாடணும் இதை இதை வச்சு நீங்க அலங்காரம் பண்ணணும் இன்னாரெல்லாம் வருவாங்க இவங்க எல்லாம் நல்ல விவாதம் மேடை மாதிரி பண்ணுவாங்க ரொம்ப சந்தோஷமா இருபத்தி நாள் கொண்டாடணும் இந்த இந்திர விளைவு நம்ம கோயில கூட நமக்கு வந்து பண்டிகை வரும்போது பத்து நாள் திருவிழா வந்து நம்ம மருந்தீஸ்வரர் கோயில பண்ணுவாங்க நிறைய கோயில் அதாவது நம்ம எல்லா மதத்திலையுமே கொண்டாடுவாங்க நான் டிசம்பர் மாதம் வந்துன்னா கிறிஸ்தவர்கள் கொண்டாடுவாங்க அப்புறம் முஸ்லீம் இஸ்லாமியர்கள் கொண்டாடுவாங்க அவங்களுக்குன்னு ஒரு முறை இருக்கும் அந்த நேரத்துல வந்து ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் சேர்ந்து அந்த விழாக்களை கொண்டாடுவாங்க இன்னைக்கு அந்த பாரம்பரியம் வந்து நம்ம மக்கள் வந்து நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரொம்ப ஒரு அற்புதமான நேரம் அது ஒரு மகிழ்வான நேரம் எல்லா மக்களும் சாதி சமயம் இன வேறுபாடு இல்லாமல் நல்ல திருவிழா மாதிரி நல்ல நல்ல சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு விழா தான் இந்திர விழா அதை வந்து கடைபிடிச்சி தான் நம்ம இன்னைக்கு வந்து விழாக்களை வந்து கொண்டாடிக்கிட்டு வரோம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அந்த முறை செறிஞ்சு எல்லா கருத்துகளையும் வந்து அவர் வந்து சொல்றாரு அப்படின்னு இந்த கதையில வந்து மணிமேகலை கவிதையில வந்து அழகாட்டு சொல்றாங்க சரியாமா அதனால் இதை வந்து நீங்கள் நல்லா படிச்சிடணும் அடுத்தது பக்கம் அறுபத்தி ஒன்பதில் சொல்லும் பொருளும் பாருங்கம்மா சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள் சமயத்தை பத்தி பேசக்கூடியவங்க பெரியவங்க பாடை மாக்கள் அப்படின்னா பல மொழி பேசும் மக்கள் நிறைய மொழிகள் பேசுவாங்க அது குழிஇ அப்படின்னா ஒன்று கோடி குளிமி என்றாலே ஒன்று கோடி தோம் என்றால் குற்றம் கோட்டி என்றால் மன்றம் பொலம் என்றால் பொன் வேதிகை என்றால் தென்னை தூணம் என்றால் தூண் தாமம் என்றால் மாலை தாமம்னா என்னது இதற்கு பொருள் மாலை கதலிகை கொடி என்றால் சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியது காலூன்று கொடி அப்படின்னா கொம்புகளில் கட்டும் கொடி விலோதம் என்றால் துணியாலான கொடி பசி என்றால் மலை துணினாலேயே கொடி கட்டுவாங்க தெரியுமா வசி என்றால் மழை இதில் செற்றம் என்றால் சினம் கலாம் என்றால் போர் துருத்தி என்றால் ஆற்றிடை குறை அதாவது ஆற்றுக்கு நடுவே இருக்கக்கூடிய மணல் திட்ட தான் துருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அதை வந்து நல்லா படிச்சுக்கிடுங்க அடுத்தது பாருங்கம்மா அதே பக்கம் அறுபத்தி ஒன்பதுல வந்து பாடலின் பொருளை வந்து புக்கு புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க நான் ஒரு வாட்டி வாசிக்கிறேன் நீங்கள் நல்லா பாருங்கள் நான் நல்லா வரல் வச்சு நல்லா பாருங்கள் ஏன்னா நிறைய மாணவர்களுக்கு தமிழ் படிக்க வர வரமாட்டேங்குது நல்ல வாயில நல்ல பேசுவாங்க ஆனால் எழுத்துக்கூட்டி படிக்க நிறைய மாணவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு அதனால என்ன பண்ணணும் நல்ல கை வரல் வச்சு நல்லா பாருங்கம்மா முயற்சி எடுத்தா நமக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும் இந்திர விழாவே காண வந்தோர் இதை வரக்கூடியவங்க எப்படின்னு பாரு உயர்வுடைய புகார் நகரில் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல் தத்துவம் வீடு பேறு ஆகிய பொருள்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய சமயவாதிகள் கூடியிருக்கின்றனர் இதையெல்லாம் பத்தி பேசக்கூடிய பல சமயங்களை சேர்ந்த சமயவாதிகள் அங்க கூடியிருக்கின்றனர் தமது நெறியில் சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லும் கால கணிதரும் கூடியிருக்கின்றனர் அதாவது தன்னுடைய வழியில வந்து ரொம்ப சிறந்தவங்களாக விளங்க விளங்கக்கூடிய அந்த சோசியம் சொல்லுவாங்களா என்ன காலம் எப்படி நடக்கும் அப்படின்னு செலவங்க சொல்றது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும் செலவங்க ஏமாற்றுவாங்க அந்த கால கணிதரும் அங்கு கூடியிருக்கின்றனர் இந்நகரை விட்டு நீங்காதவராய் தம் தேவர் உடலை மறைத்து மக்கள் உரிவில் வந்திருக்கும் கடவுளரும் கடவுள் கூட தன்னுடைய தேவர் உடலை மறைத்து இந்த விழாவை காண்றதுக்கு மனிதருக்கு ம மனிதர்களோடு மனிதராட்டு வந்து அந்த விழாவை காணதுக்கு கடவுளும் வராராம் கடல்வழி வாணிகம் செய்து பெரும் செல்வம் காரணமாய் புகார் நகரில் ஒன்று திரண்டிருக்கும் பல மொழி பேசும் அயல் நாட்டினரும் இருக்கின்றனர் அதாவது கடல் வழியாக வாணிகம் செய்து நிறைய செல்வத்தை தேடி வைத்து வைத்துக் கொள்ளுகின்ற அந்த புகார் நகரியில் வந்து எல்லாருமே அந்த கடல் வழியாக வியாபாரம் செய்யக்கூடிய எல்லாருமே இந்த விழாவை காண்றதுக்கு பல மொழிகள் பேசக்கூடியவங்க அப்படிதானே வேற வேறு நாட்டிலேருந்து கடல் வாணிகம் செய்து நமக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வியாபாரத்தை வந்து பெருக்குவாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அந்த இந்திர விழாவை காண்றதுக்கு வருவாங்களாம் வெவ்வேறு இருந்து அந்த அயல் நாட்டினரும் அதாவது ஃபாரினர்ஸ் அயல் நாட்டினரும் குழுமி இருக்கின்றனர் அரசற்குரிய அமைச்சர் குழுவாகி ஐம்பரும் குழு அந்த ஐந்து பேர் அமைச்சர்கள் அரசருக்கு வந்து ஐடியாவை சொல்லக்கூடியவங்க என் பேர் எட்டு பேர் சேர்ந்தவர்களும் அரசவையில் ஒன்று இருக்கின்றனர் இவங்க எல்லா அரசாங்கத்தில் வந்து ஒன்று இருக்கின்றனர் அதாவது அரசவையில் விழா முன்னேற்பாடுகள் பற்றி அறிவித்தல் முரசறிந்து சொல்றாரு தோரணம் கட்டிய தெருக்களிலும் குற்றமில்லாத மண்டங்களிலும் பூரண கும்பம் பொற்பாலிகை பாவை விளக்கு மற்றும் பல வகையான மங்கள பொருட்களை முறையாக அழகுபடுத்தி வைங்கள் என்னெல்லாம் வைக்க சொல்றாங்க பாரு குற்றமில்லாத அந்த இந்த மண்டத்தில் பூரண கும்பம் இது பண்ணி பொற்பாலிகை வச்சு பாவை விளக்கு வச்சு மங்கள பொருளெல்லாம் வச்சு அழகுபடுத்தி வைங்கள் முற்றிய பாக்கு மரத்தையும் முன்னாடி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஒவ்வொரு மீட்டிங் வரும்போது அந்த வாசலில் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க பாக்கு மரம் அந்த இதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் இப்போ வாழை மரம் கொடி பூங்கொடி எல்லாம் கரு துரும்பு எல்லாத்தையும் நட்டு வச்சுருப்பாங்க இது வந்து ஒரு அழகான ஒரு அது என்ன சொல்லுவாங்க நல்ல ஒரு ஐஸ்வரியம் இதெல்லாம் வந்து செய்கிறது வந்து நாட்டுக்கு ரொம்ப நல்லது குலை முற்றிய பாக்கு மரத்தையும் வாழை மர கல்யாண வீட்டில் கூட இதெல்லாம் செய்வாங்கம்மா வாழை மரத்தையும் வஞ்சி கொடியையும் பூங்கொடிகளையும் கரும்பையும் நட்டு வையுங்கள் வீடுகளின் முன் தெரு திண்ணையில் வரிசை வரிசையாக இருக்கும் தங்கத்தூண்களிலே தங்கத்தூண் இருந்திருக்குது அந்த காலத்தில் அதில் முத்து மாலைகளை தொங்க விடுங்கள் பர் விழாக்கள் நிறைந்த இம்மூதூரின் மூதூர் என்றால் முதுமையான ஊர் பழமையான ஊர் தெருக்களிலும் மன்றங்களிலும் பழைய மணலை மாற்றி புதிய மணலை பரப்புங்கள் பழைய மணலெல்லாம் எடுத்துடுங்க கடற்கரைக்கு போயிட்டு புதிய மணல் எடுத்து அழகா பரப்புங்க துயில் கொடிகளையும் கொம்புகளில் கட்டிய கொடிகளையும் பெரிய மாடங்களிலும் மாடங்களின் வாயில்களிலும் சேர்த்து எல்லாம் அதாவது ரொம்ப தோரணம் கட்டி ரொம்ப அழகாட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அழகுப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படத்தை பாருங்கம்மா அதாவது இந்த என் பேரா அத ஐயா மயம்பெரும் குழு அப்படின்னு சொன்னாங்களா அந்த விழா நடக்கக்கூடிய இடத்துல வந்து பக்கத்துலேயே கடற்கரை இருக்குதுன்னு நினைக்கிறேன் பாரு இந்த கப்பல்லாம் நிற்கிது பாரு அழகாக வந்து நல்லா அலங்காரம் பண்ணி அந்த தெருக்களில் வந்து சமயவாதிகள் வந்து உட்கார்ந்து கூடி அழகாக விவாதிக்கிறாங்க நல்ல விஷயங்களை வந்து அழகாக பட்டிமன்ற மாதிரி விவாதிக்கிறாங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாரு நல்ல நல்ல விஷயங்களை வந்து விவாதிக்கிறாங்க சரியா அதுதான் இந்த படத்தில் வந்து அழகாக கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பக்கம் எழுபதில் பாருங்க பட்டி மண்டபம் ஏறுமின் குளிர்ந்த மணல் பரப்பிய பந்தல்களிலும் மரங்கள் தாழ்ந்து நிழல் தரும் ஊர் மண்டங்களிலும் அதாவது அந்த பாடலுடைய பொருளை வந்து மேம் வந்து திருப்பி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நல்லனை பற்றி சொற்பொழிவாற்றுங்கள் அதாவது அந்த பந்தலில் வந்து மரங்கள் தாழ்ந்து இருக்கக்கூடிய அந்த மண்டத்தில் வந்து நல்லதை மட்டும் பேசுங்க அதை பற்றி நீங்கள் சொ வாதம் பண்ணுங்கள் அவரவர் அவரவர் சமயத்திற்கு உரிய உட்பொருள் அறிந்து வாதிடுவோர் பட்டிமண்டப முறைகளை தெரிந்து வாதிட்டு காணுங்கள் அவரவர் சமயத்தில் என்ன இருக்குது என்ன நன்மையை சொல்லியிருக்காங்க அதை மட்டும் நீங்கள் நல்லதை மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க சினமும் பூசலும் கைவிடுக அதாவது எப்போவுமே கோபப்படக்கூடாது மாறுபாடு கொண்ட பகைவர்களிடம் கூட கோபமும் பூசலும் கொள்ளாது அதாவது நம்ம ஒருத்தர் சொல்லும்போது அவங்க நம்ம சொல்றதை கேட்காம இருக்கக்கூடிய அவங்க பகைவர்கள்ட்ட கூட நம்ம இந்த நேரத்துல கோபம் வந்து படக்கூடாது அப்படி படாம என்ன பண்ணணும் அவர்களை விட்டு விலகி நெல்லுங்கள் துஷனை கண்டு தூர விலகுன்னு சொல்லுவாங்கள்ல அவர்களை விட்டு விலகி நெல்லுங்கள் வெண்மையான மணல் குண்டுகளிலும் மலர் சரிந்த பூஞ்சோலைகளிலும் குளிர்ந்த ஆற்றடை குறைகளிலும் மரக்கிளைகள் நிழல் தரும் தண்ணீர் துறைகளிலும் விழா நடைபெறும் எங்கெல்லாம் விழா நடைபெறுது பாரு அழகா வெண்மையா இருக்கக்கூடிய அந்த மணல் குண்டுல மல மலர் சரிந்த நல்ல பூஞ்சோலை பக்கத்தில் குளிர்ந்த ஆற்றடை குறைகள் நல்ல ஆறு போகக்கூடிய நல்ல குளிமையாக இருக்கக்கூடிய இடத்துல மரக்கிளைகள் நிழல் தரக்கூடிய நல்ல தண்ணீர் துறை தண்ணீர் இருக்கக்கூடிய இடத்துல தான் விழா நடைபெறும் அந்த தேவரும் மக்களும் ஒன்றுபட்டு மகிழ்வுடன் உலாவி வருவர் என்பதை நன்கு அந்த நேரத்துல வந்து கடவுள்கள் தேவர்கள் கூட வந்து இந்த விழாவை வந்து கண்டுகளிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க வாழ்த்து அறிவித்தல் ஒளி வீசும் வாழேந்திய காலாட்படையினரும் தேர்ப்படையினரும் குதிரைப்படையினரும் யானை படையினரும் சூழ்ந்து வர நான்கு படையும் சூழ்ந்து வருமா பார்க்கறதுக்கு இந்த பாகுபலி படத்தில் வந்த மாதிரி அழகாக அற்புதமா இருக்கும் பொழுது அகண்ட முரசினை அறிந்து பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளமும் எங்கும் பெருகுவது ஆகுங்க என வாழ்த்தி மேற்கண்ட செய்திகளை நகருக்கு முறை சொல்வோம் அறிவித்தான் இதெல்லாம் வந்து அவர் அறிவிக்கிறாரு அப்புறம் அந்த தெரிந்து தெளிவெல்லாம் பாருமா குழுல யாரெல்லாம் இருப்பாங்க அமைச்சர் சடங்கு செய்வர் இது போன உப்புரையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன் அமைச்சர் சடங்கு செய்விப்போர் படைத்தலைவர் தூதர் சாரணர் சாரணர் என்றால் ஒற்றர் என் பேராயம் யாரெல்லாம் கரணத்தியலவர் கரும விதிகள் கனக சுற்றம் கடை காப்பாளர் நகர மாந்தர் படைத்தலைவர் யானை வீரர் இவ்வளவு மரவர் இவங்கள்லாம் வந்து என் பேராயத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் அடுத்தது இலக்கண குறிப்பு பார்க்கலாமா முதல்ல வந்து தோரண வீதியும் தோமரு கோட்டியும் தோரண வீதியும் உம்மு முடியுது பாரு தோமரு கோட்டியும் உம்மு முடிஞ்சாலே இங்கே கண்ணை முடிட்டு எண்ணுமைகள் அப்படின்னு போட்டுடலாம் சரியா அதுக்கு அடுத்தது காய்குலை கமுகு பூக்கொடி வல்லி முத்து தாமம் அப்படின்னு இதை என்ன விடை சொல்லியிருக்கிறாங்க என்ன இலக்கண குறிப்பு சொல்லியிருக்காங்க இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்கத்தொகை இரண்டாம் வேற்றுமை என்னது ஐ அந்த ஐ வந்து காயை உடைய குலை பூவை உடைய கொடி முத்தை உடைய தாமம் அப்படின்னு அழகாட்ட என்ன சொல்றாங்க அழகா வந்து அந்த ஐ வந்து சேருது அந்த ஐ என்று சொல்லக்கூடிய வேற்றுமை உருவம் சேருது இப்போ இரண்டாம் வேற்றுமை உருவம் வந்து ஐ அதோட பயன் என்ன வருது பயனும் உடனும் உடன்தொக்க பயனும் தொக்க தொகை அப்படின்னு சொல்றாங்க எப்படி ஒரு தொடரில் வந்து வேற்றுமை பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து காயை உடைய குலை அதான் பயன் பூவை உடைய கொடிவல்லி காயை உடைய குலை கமுகு அதனுடைய பயன் அது முத்தை உடைய தாமம் அப்படின்னு சொல்றது வந்து என்னது அதனுடைய பயன் அதுதான் என்ன சொல்றாங்க ஒரு தொடரில் வேற்றுமை உருபம் தாமம் என்றால் என்னது மாலை முத்து மாலை முத்தை உடைய தாமம் என்றால் மாலை சரியா அப்ப அந்த பயனே அவங்க சொல்றாங்க ஒரு தொடரில் வேற்றுமை உருவம் அதன் பொருளை விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து தான் உருவம் பயனும் உடன் தொகை இதில் வேற்றுமை உருப்பு ஐ வருந்திருக்குது அதனுடைய பயன் வந்து முத்தையுடைய தாமம் உடைய கொடி காயவுடைய உடைய குலை கமுகு அப்படின்னு தான் சரியா பொருளை புரிஞ்சுக்கிட்டு இலக்கண குறிப்பு படிக்கணும் அதுக்கு அடுத்தது வந்து இதில் ஐ வந்து உங்களுக்கு ரெண்டாம் வேற்றுமை தொகை அடுத்தது மற்ற மீன் பரப்பு மீன் அடுத்தது அதாவது ஏவல் மாதிரி வேலையை செய்ய சொல்றாங்க ஏவல்னா கட்டளை நீ பர் நீ மாற்று எல்லாத்தையும் மாற்று எல்லாத்தையும் பரப்பு அப்படின்னு கட்டளை இடுறாங்க இது வந்து ஏவல் வினைமுற்றுகள் வினை வந்து அங்க முடிஞ்சிருச்சு அதாவது வினைமுற்றுனா என்னது அதாவது ஏவல் வினைமுற்றுனா என்னது ஒருவன் தன் முன்னிலையில் இருப்பவனை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதம் இருக்கு இப்ப நான் அது நான் கிளாஸ் ரூம்ல இருக்கும்போது உங்ககிட்ட சொல்லும்ல நல்லா படிமா ஏன்னா நான் அதை வாம்மா இதை செய்யுமா அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலையை செய்ய தான் ஒருவன் தன் முன்னிலையில் இருப்பவனை ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற்கு பயன்படுத்தக்கூடிய வினை தான் ஏவல் வினை நீ மாற்றுமேன் பரப்புமே எல்லாத்தையும் மாற்று எல்லாத்தையும் பரப்பு அப்படின்னு கட்டளையிடுறாங்க வினை முற்று வினையாக மட்டுமே அவர் இங்கே வந்து அது வினையாட்டு தான் இருக்கும் பெயராட்டு இருக்காது அதனால் இது வந்து என்னது வினை முற்று எனப்படுகிறது சரியா அதுக்கு அடுத்தது உருபொருள் உருபொருள் என்றால் உரிச்சொல் தொடதுல உரு வந்து உரிச்சொல் அதாவது உரிச்சொலுடன் ஒரு பெயரோ வினையோ தொடர்வுதான் உரிச்சொல் தொடர் இப்போ உரு வந்து ஒரு உரிச்சொல் அதனோட ஒரு பெயர் சேரணும் இல்லைன்னா ஒரு வினை சேரணும் இங்கே வந்து பெயர் சேர்ந்திருக்குது பொருள் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர் சேர்ந்துருக்குது உரு என்பது என்னது உரிச்சொல் அதனை தொடர்ந்து பொருள் என்ற சொல் வந்து தொடர்கிறது அதனால இது வந்து என்னது உரிச்சொல் தொடர் அதை வந்து மிகைப்படுத்தி சொல்றது உ உரு பொருள் அப்படின்னு அப்புறம் தாழ் பூந்துறை அது வந்து வினைத்தொகை வினைத்தொகைன்னா உங்களுக்கு நல்லாவே தரும் மூன்று காலத்தையும் வந்து அது காட்டும் வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடப்பதுதான் வினைத்தொகை இப்போ தாழ் பூந்து தாழ் பூந்துறை தாழ்மையான பூவாக்களால் அந்த துறை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மூன்று காலத்தான் ஏற்கனவே வினைத்தொகைக்கு நான் ஊறுகாய் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மூன்று காலத்தையும் அது காட்டும் அதாவது இந்த வினைப்பகுதியை தொடர்ந்து தாழ்ந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பொருள் வருது பூந்துறை பூவாலாகிய அந்த துறையை வந்து அவங்க சொல்றாங்க ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் நடக்கிறதா வினைத்தொகை இப்ப தாழ்ந்த தாழ்ந்த துறை அப்படின்னு சொல்லலாம் தாழ்கின்ற துறைன்னு சொல்லலாம் தாழும் துறைன்னு சொல்லலாம் அப்படி மூன்று காலத்துக்கும் அது வரதுனால அது வந்து என்னது த வினைத்தொகை அடுத்தது பாங்கழி பாங்கறிந்து பாங்கரிந்தென்றால் பாங்கை அறிந்து ஐ வந்து அதுல வருது இரண்டாம் வேற்றுமை தொகை வருது ஒரு தொடரில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் உணர்த்துவது தான் வேற்றுமை இதில் வந்து வே இரண்டாம் வேற்றுமை உருவம் வந்து ஐ வந்து மறைந்து வந்திருக்குது பாங்கை அறிந்து பண்பை அறிந்து சரியா அப்போ அந்த வந்து வேற்றுமை உருவம் மறைந்து வர்றதுனால அது இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ மறைந்து வருவதனால இது இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்தது தன்மணல் நல்லுரை இது எல்லாமே பண்பு தொகைகள் தான் இதை பிரிக்கும் போது நன்மை கூட்டல் பொருள் தன்மை கூட்டல் மணல் நன்மை கூட்டல் உறை அப்படின்னு தான் வரும் அதாவது பண்புத்தொகை தொகைனா என்னது நிறம் வடிவம் சுவை அளவு பண்பு முதலானவற்றை உணர்த்தும் அந்த பண்பு பெயருக்கும் அது தழிவு நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் மை என்ன பண்பு விகுதி இதில் வரும் தன்மை மை வருது சரியா அது அதாவது அந்த விகுதி அந்த என்ன சொல்லுவாங்க முதல்ல வரக்கூடிய சொல்லலை வந்து மை விகுதி வரும் அதுக்கு பிறகு பெயர் இடையில் வந்து மை என்ற பண்பு விகுதி ஆகிய ஆனை என்ற பண்பு உருப்புகளும் இந்த ரெண்டு வரும் ஆகிய ஆன அதாவது நன்மையாகிய பொருள் தன்மையாகிய மணல் தன்மை என்றால் குளிர்ச்சி நன்மையாகிய உரை இந்த ஆகிய வந்துன்னு சொல்லக்கூடிய அந்த உருப்பு வந்து அதில் மறைந்து வரும் அதுதான் வந்து என்னது பண்புத்தொகை இது வந்து உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் நன்மையாகிய பொருள் தன்மையாகிய மணல் நன்மையாகிய உரை அப்போ அதில் வந்து மை என்ற மிகுதி வந்து அதில் வருது புரியுதாமல் அதனால நம்ம என்ன பண்ணிடலாம் இது வந்து பண்புத்தொகை அப்படின்னு அழகாக சொல்லலாம் அடுத்தது பகுபத உறுப்பிலக்கணம் அதாவது பகுபதத்தின் உறுப்புகள் என்னெல்லாம் பகுபதத்தின் உறுப்புகள் பகுதி விகுதி இடைநிலை சாரியை சந்தி விகாரம் இந்த ஆறும் தான் பகுபதத்தின் உறுப்புகள் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பரப்பு மின் பரப்பு கூட்டல் மின் பரப்பு என்பது பகுதி ஏற்கனவே உங்களுக்கு நல்ல தெரியும் பகுதி வந்து ஒரு கட்டளைப்படி வரும் பரப்பு செய்யி படி ஓடு ஆடு அப்படின்னு சொல்றோம்ல ஒரு வேலையை சொல்றோம்ல எழுது அது எப்போவுமே ஒரு சொல்லில் வந்து பகுதி வந்து கட்டளைப்படி தான் வரும் அது வந்து சொல்லின் முதலில் இருப்பது அது ஃபஸ்ட்டில் தான் இருக்கும் ஒரு சொல்லை பிரிக்கும்போது முதல்ல வரக்கூடிய சொல்லு தான் பகுதி அது வந்து நமக்கு பொருளை உணர்த்தும் பரப்பு அப்படின்னு சொல்லும்போது அது நமக்கு ஒரு பொருளை கொடுக்கறது அந்த சொல்லை வந்து நம்மளால் பிரிக்க முடியாது பிரித்தாலும் நமக்கு அந்த பொருள் வந்து நமக்கு பரப்பில் வந்து விளங்காது சரியா அடுத்தது மின் வந்து முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மின் விகுதி பெற்று வரும் வினைமுற்று அதாவது பேசுபவன் வந்து தன் முன் உள்ள பலரின் செயலையும் அதாவது இதில் வந்து பன்மையில சொல்றாங்க பரப்பு மீன் பலரின் செயலையும் குறிப்பதற்கு பயன்படுத்த வரையும் பெற்று ஒருத்தனை சொல்லலை நிறைய பேரை சொல்றாங்க தன்னுடைய முன்னாடி இருக்கக்கூடிய பலரின் செயலையும் குறிப்பதற்கு பயன்படுத்தும் வனை பட்டு தான் முன்னிலை உரிமை வணம் புரியுதா அதாவது பேசுபவன் தன் முன் உள்ள பலரின் செயலையும் குறிப்பதற்கு நீ செய்யி இந்த வேலையை பண்ணு பரப்பு மீன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் என்னது முன்னிலை உரிமை வினைமுற்று பரப்பு மின் அடுத்தது அரைந்தனன் அறை குட்டல் இத்து ப்ராக்கெட்டில் இந்து குட்டல் இத்து குட்டல் அண்ணு குட்டல் அண்ணு இதில் வந்து அறைன்னு சொல்லக்கூடியது வந்து பகுதி பகுதி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அரை அறை அப்படின்னு சொல்லும்போது என்னது ஒரு கட்டளை எப்படி சொல்கிறது அரை அப்படின்னு சொல்கிறது அது வந்து உங்களை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் க முதல்ல வரும் சொல்லில் பொருளை உணர்த்தும் பிரிக்க முடியாது பிரித்தாலும் பொருள் வழங்காது அடுத்தது இத்துங்கிறது சந்தி சந்தி எதில் வரும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும் சந்தி அப்புறம் இத்து இன்னானது விகாரம் அதாவது பகுதி சந்தி ஆகியவற்றில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை தான் என்ன சொல்றாங்க விகாரம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது இத்து வந்து இறந்த கால இடைநிலை அதாவது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவதுதான் இறந்தகால இடைநிலை அந்த இடைநிலை வந்து பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது தான் நம்ம இடைநிலைன்னு சொல்றோம் இது வந்து வினைச்சொல்லில் வந்து காலம் காட்டும் பெயர் வந்து காலம் காட்டாது அரைந்தனன் அப்ப அரைஞ்சு முடிச்சுட்டாமே அந்த காலத்தை வந்து அது காட்டுது அன் அது வந்து சாரியை அதாவது ஒலிப்பு எளிமைக்காக புணர்ச்சி வருவது தான் சாரியை நம்ம வந்து ஒன்ன சொல்லும்போது அது நம்ம வாயில எளிமையாக நுழையிறதுக்கு வந்து அதை சேர்க்கறது தான் சாரியை அரைந்தனன் அன் அன் அப்படின்னு வருது பாரு அரைந்தனன் நீங்கள் சொல்லி பாருங்க ரெண்டு இது வரும் அரைந்தனன் அப்படின்னு வரும் அப்போ இந்த ஒலிப்பு எளிமைக்காக புணர்ச்சி வருவது தான் சாரியை இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வந்து அந்த சாரியை வந்து வரும் அதாவது கடைசியில் வந்து அண்ணு வந்து உங்களுக்கு என்னது விகுதி அது என்ன விகுதி ஒரு ஒரு ஆண்மகனை குறிக்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி அரைந்தன அது ஒரு வினை முற்று தொட வினை வந்து முடிஞ்சிடுச்சு அது வந்து ஒரு ஆணை குறிக்கிறதுனால ஆண்பால் வினைமுற்று விகுதி உங்களுக்கு விகுதி வந்து எப்பவுமே உங்களுக்கு நல்லாவே தெரியும் சொல்ல வந்து இறுதியில வரும் அதாவது அந்த பகுபத்தை நம்ம பிரிக்கக்கூடிய இறுதி உறுப்புக்கு பேரு தான் என்னது அது வந்து நம்ம வந்து பிகுதி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அழகாக சொல்லுவோம் சரியாமா பக்கம் எழுவத்தி ஒன்றில் பாருங்கம்மா அதுல ஒரு கவிதை மாதிரி மணிமேகனுடைய பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாரு அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் அதாவது அறம் என்று நீ எதை கேட்க போகிற தர்மம் என்றால் என்னது நீ அதை வந்து காது கொடுத்து நல்ல கேளு மண்ணுயிருக்கெல்லாம் இந்த மனிதர்களுக்கெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கெல்லாம் உண்டியும் உடையும் உறையுளும் அதாவது சாப்பாடு துணிமணி இருக்க இடம் இந்த மூணு தான் ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் நம்ம கொரோனா பீரியடில் இதெல்லாம் கிடைக்காம நிறைய நம்மளுடைய உடன் பிறந்தவங்க யாரு மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிதானே இந்த மூணு வந்து ஒரு மண் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு அடிப்படை தேவைகள் உண்டியண்டானா சாப்பாடு உடைன்னா ட்ரெஸ்ஸு உரைவுனா நம்ம இருக்கக்கூடிய இடம் அல்லது கண்டதியில் அப்படின்னு அழகாட்டு இந்த மணிமேகலையில வந்து சொல்றாங்க அடுத்தது கற்பவே கற்றபின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க பாரு உங்கள் ஊரில் நடைபெறும் திருவிழாவிற்கான அழைப்புதல் ஒன்றினே வடிவமைக்க இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஓணம் செஞ்சு பார்க்கணும் ஒரு திருவிழா நம்ம ஊரில் நடக்குது ஆடி மாசம்லாம் இப்போ கொரோனானால எல்லாமே இது இல்லாமல் இருக்குது கஷ்டமா இருக்குது மனசுக்கு இல்லைன்னா தெருவுக்கு தெருவு அழகாக அம்மன் கோயில் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் கூழ் ஊற்றுவாங்க பத்து நாள் திருவிழா நடக்கும் ஜெய் 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 ஜெய்னு நல்லா இருக்கும் சாமி எல்லாம் வாகனம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ அந்த ஏற்பாடுகளை வந்து முதலே நமக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க தெரியுமா அழகா வந்து ஹெட்டிங் போட்டு இந்த கோயிலில் உள்ள விழா இந்த தேதியிலேருந்து இந்த தேதி வரை நடக்குது அந்த விழாவிலுடைய டேட்டெல்லாம் லைனாக போட்டு ஒவ்வொரு நாளும் என்னென்ன விழாக்கள் என்னென்ன வாகன சாமி வரும் என்னென்ன விழாக்கள் கொண்டாடுவாங்க யார் வந்து வந்து இந்த மீட்டிங்லாம் வைக்கும்போது வந்து பேசுவாங்க என்னென்ன கலை நிகழ்ச்சிகள் நடக்கும்னு அழகாக நமக்கு வருந்தீஸ்வரர் கோயிலில் கூட பத்து நாள் திருவிழா பங்குனி மாதம் நடக்கும்போது அழகாக ஒரு நோட்டீஸ் போட்டு தருவாங்க அதே மாதிரி நம்ம வந்து நம்ம ஊரில் நடக்கக்கூடிய உங்கள் வீட்டுக்கிட்ட நடக்கக்கூடிய அந்த ஊரில் உள்ள திருவிழா வந்து நீங்கள் என்ன பண்ணணும் கோயில் திருவிழாவுக்கு வந்து அழகாக ஒரு அழைப்புதல் போட்டு அதை நீங்கள் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது குறிப்புகளை கொண்டு ஒரு இயற்கை காட்சி பூஞ்சோலை சிரிக்கும் மலர்கள் பசுமையான புல்வெளி கூவும் குயில் வீசும் தெண்டல் விளையாடும் குழந்தைகள் அழகிய காட்சிகள் இந்த வரி இந்த சொற்களை எல்லாம் நீ நல்லா படிச்சுக்கிட்டு இந்த சொற்கள் வர்றது மாதிரி நீ ஒரு இயற்கை காட்சியை வடிவமைக்கணும் வடிவமைக்கணும் இந்த மாதிரி நீயே சொந்தமாக எழுத பார்க்கணும் இது அழகான சொற்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க நீ சொந்தமாக எழுதி அதுக்கு ஒரு முன்னரை போட்டு இயற்கை காட்சின்னு ஹெட்டிங் போட்டு ஒரு முன்னரை போட்டு பொருளுரையில் வந்து இதெல்லாம் வர்றது மாதிரி இந்த சொற்கள்லாம் வரது மாதிரி அழகாக ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுதி முடிவுரை ஒன்று எழுதுனோம்னா சொந்தமானது தான் அவனுடைய அது என்ன சொல்லுவாங்க மொழி வளம் வந்து ரொம்ப பெருகும் அப்படியே ஈ காப்பி மாதிரி மேம் சொல்லி கொடுக்குற அந்த கிளாஸ் இருக்க மட்டும் படித்தோம்னா நம்மளுடைய லாங்குவேஜ் ஸ்கில் வந்து நமக்கு வந்து உயராது இதெல்லாம் வச்சு நீங்கள் நிறைய எழுதி பார்க்கணும் அப்படின்னு அழகாட்டு இதில் சொல்கிறாங்கம்மா இதோட இந்த பாடம் வந்து ரெண்டு நாளாக மணிமேகலை மேம் நடத்தியிருக்கிறேன் நன்றாக படித்து விடுங்களம்மா நடத்த 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 உள்ள பாடங்களை வந்து படிச்சுடுங்க யூடியூப்பில் நாங்கள் அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதை இருக்கிற அங்கே இருக்காதிங்க அந்த நேரத்தில் உங்களை பார்க்க முடியாட்டால் கூட டவுன்லோடு பண்ணி அப்புறமா படிச்சுடுங்க ஏன்னா வந்து டெஸ்ட்டெல்லாம் வரும் நீங்கள் எழுதி அனுப்பணும் அழுதி எழுதி வ வர அதாவது என்ன சொல்லுவாங்க நமக்கு டெய்லி இருக்கக்கூடிய வேலையை வந்து நம்ம டெய்லி பாத்திரணும் அதை வந்து நம்ம பெண்டிங் வந்து வைக்கவே கூடாது சரியா வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ கஷ்டங்கள் வரும் எல்லாத்தையும் சமாளித்து வரக்கூடியவங்க தான் சிறந்த மனிதர்கள் புரியுதாமா அதனால் கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு கடவுளை நல்லா கும்பிட்டு நல்லபடியாக நம்ம கடமையை செஞ்சு நம்ம நல்லபடியாக இருக்கணும் வாழ்க வளமுடன் வணக்கம்